Good morning, children. In this part, we are going to learn about two important organic compounds, namely ethanol and ethanoic acid. Ethanol pathi paatho, next is ethanoic acid. It's commonly called acetic acid, one of the most important members of the carboxylic acid formula of family. Its molecular formula is C2H4O2. எத்தனாயிக் அமிலம் அசிட்டிக் அமிலம்னு பொதுவாக சொல்கிறோம். முக்கியமான கார்பாக்சிலிக் அமில குடும்பத்தில் முக்கியமான ஒரு மெம்பர். அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு C2H4O2. தென் கம்மிங் டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, யூ கேன் லுக் இன் டு த பிக்சர். அதோட கட்டமைப்பு வாய்ப்பாடு படத்தில் பார்க்கலாம். தென் மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட், எத்தனாயிக் அமிலம் தயாரித்தல் ஏற்கனவே பார்த்தோம். எத்தனால் பண்ணிக்கோங்க, தட் இஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் எத்தனால் வித் ஹெல்ப் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆர் அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் கிவ்ஸ் எத்தனாயிக் ஆசிட். இப்போ எத்தனால் படிக்கும்போதே பார்த்தோம், எத்தனால் காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோ அல்லது அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ஆக்சிஜனேற்றம் அடைய வைக்கும்போது எத்தனாயிக் அமிலம் கிடைக்கிறது. இந்த முறையில் தான் பெரிய அளவில் எத்தனாயிக் அமிலம் தயாரிக்கிறாங்க. இட் இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் அ லார்ஜ் ஸ்கேல் இன் திஸ் பை திஸ் ப்ராசஸ். கம்மிங் டு தி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட், இட் இஸ் அ கலர்லெஸ் லிக்விட் ஹேவிங் அன் அன்பிளசன்ட் ஸ்மெல். எத்தனாயிக் அமிலத்தோட இயற்பியல் பண்புகள் பார்த்தேன்னாக்க, அது நிறமற்ற விரும்பத்தகாத மனமுள்ள நீர்மம், ஒரு புளிப்பு சுவையுடையது. இட் இஸ் சவர் டு டேஸ்ட், இட் இஸ் மிசிபிள் வித் வாட்டர், நல்ல நீரோட கலக்கக்கூடியது. பாயிலிங் பாயிண்ட் இஸ் 391 கெல்வின், கொதிநிலை 391 கெல்வின். அண்ட் ஆன் கூலிங் பியூர் எத்தனாயிக் ஆசிட் இஸ் ஃப்ரோசன் டு ஃபார்ம் ஐஸ் லைக் ஃப்ளேக்ஸ். It forms flakes, ice flakes. These ice flakes look like glaciers. So, it is called glacial acetic acid. குளிர வைக்கும்போது இந்த தூய எத்தனாயிக் அமிலம் பனிக்கட்டி போல படிகங்களாக ஆறுது. படிகங்களை பார்க்கும்போது கிளேஷியர் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து கிளேஷியல் அசிட்டிக் அமிலம். தூய அசிட்டிக் அமிலத்தை கிளேஷியல் அசிட்டிக் அமிலம்னு அழைக்கிறோம். கம்மிங் டு தி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட், எத்தனாயிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல்ஸ் லைக் சோடியம் ஜிங்க் எட்சட்ரா டு லிபரேட் ஹைட்ரஜன் அண்ட் ஃபார்ம் இட்ஸ் எத்தனோயேட்ஸ். தட் இஸ் வென் இட் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் இட் ஃபார்ம்ஸ் சோடியம் அசிட்டேட் அண்ட் லிபரேட்ஸ் ஹைட்ரஜன். வென் இட் ரியாக்ட்ஸ் வித் ஜிங்க் இட் ஃபார்ம்ஸ் ஜிங்க் அசிட்டேட் அண்ட் லிபரேட்ஸ் ஹைட்ரஜன். தென் கம்மிங் டு ரியாக்ஷன் வித் பேஸ், தட் இஸ் any acid with a base gives salt and water. Similarly, ethanoic acid reacts with sodium hydroxide to form sodium ethanoate and water. When it reacts with weak bases like carbonates and bicarbonates, it forms sodium acetate and liberates carbon dioxide. When it reacts with sodium bicarbonate also, it forms sodium acetate and liberates carbon dioxide. It forms by giving a brisk effervescence, liberates carbon dioxide with brisk effervescence. வேதி பண்புகளை பார்த்தேனாக்க, எத்தனாயிக் அமிலம் உலோகங்களுடன் வினை புரிந்து உலோக அசிட்டேட்டு கொடுத்து ஹைட்ரஜனை வெளியிடுறது. ஜிங்கோட சேர்ந்தால் ஜிங்க் அசிட்டேட்டும் ஹைட்ரஜனும் வெளியிடுறது. சோடியத்தோடு சேரும்போது சோடியம் அசிட்டேட்டும் ஹைட்ரஜனும் வெளியேற்றப்படுகிறது. அதே மாதிரி காரங்களுடன் வினை புரியும் போது, எந்த அமிலமும் காரத்தோட வினை புரியும் போது உப்பும் நீரும் கொடுக்கறது. அதே மாதிரி எத்தனாயிக் அமிலமும் சோடியம் ஹைட்ராக்சைடோட சேர்ந்தால் சோடியம் அசிட்டேட்டும் நீரும் கிடைக்கிறது. கீரியம் மிக குறைந்த காரங்களோட வினை புரிஞ்சால், சோடியம் கார்பனேட் சோடியம் பைகார்பனேட் போன்ற வீரியம் குறைந்த காரங்களோட வினை புரியும் போது சோடியம் அசிட்டேட்டு கொடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுறது. கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுறது எப்படின்னா, நுரைத்து பொங்குதல் மூலம் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. நெக்ஸ்ட் இஸ் டீகார்பாக்சிலேஷன், தட் இஸ் ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. வென் எ சோடியம் சால்ட் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட், தட் இஸ் சோடியம் அசிட்டேட் இஸ் ஹீட்டட் வித் சோடா லைம். சோடா லைம் இஸ் நத்திங் பட் solid mixture of 3 parts of sodium hydroxide and 1 part of calcium oxide. When these two are mixed, methane gas is formed, that is sodium acetate. From sodium acetate, CO2 is removed,
that is decarboxylation reaction. Carboxyl neekam, that is carbon dioxide தொகுதி நீக்கமடைகிறது. எத்தனாயிக் அமிலத்துடன் சோடியம் உப்பை எத்தனாயிக் அமிலத்தின் சோடியம் உப்பை சோடா சுண்ணாம்புடன் சேர்த்தால் எத்தனாயிக் அமிலத்தின் சோடியம் உப்புனா சோடியம் அசிட்டேட் அதை சோடா சுண்ணாம்புடன் சேர்த்தால் சோடா சுண்ணாம்பு என்பது 3% சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் 1% கால்சியம் ஆக்சைடோட திட கலவை அதை சேர்க்கும்போது சூடுபடுத்தும் போது மீத்தேன் வாயு உருவாகிறது சோடியம் அசிட்டேட்லேருந்து ஒரு சிஓஓ குரூப் வெளியேற்றப்படுகிறது மீத்தேன் உருவாகிறது இதுதான் கார்பாக்சில் நீக்கம் அடுத்தது யூசஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் அஸ் எத்தனாயிக் அமிலத்தின் பயன்கள் அது நல்ல டைல்யூட்டாக இருக்கும்போது இட் இஸ் யூஸ்ட் அஸ் எ ஃபுட் அடிட்டிவ் உணவு சேர்க்கை அடுத்தது ஃப்ளேவரிங் ஏஜெண்ட் சுவையூட்டி அடுத்தது ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம் பதப்படுத்துறதுக்கு உணவை பதப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறோம் எத்தனாயிக் ஆசிட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் நெகிழி தயாரிக்கிறதுக்கு அப்புறம் இன் மேக்கிங் டைஸ் பிக்மெண்ட்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ் சாயங்கள் நிறமிகள் வண்ணப்பூச்சிகள் தயாரிக்க பயன்படுகிறது இட் இஸ் யூஸ்ட் இன் பிரிண்டிங் ஆன் ஃபேப்ரிக்ஸ் துணிகள்லாம் பார்த்தா அச்சு பதிக்க டிசைன்லாம் பதிக்கிறாங்கல்ல அதுக்கு யூஸ் ஆகுது இட் இஸ் யூஸ்ட் அஸ் எ லெபாரேட்டரி ரியேஜெண்ட் ஆய்வக கரணியாக உபயோகப்படுத்துகிறாங்க அண்ட் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கொயாகுலேட்டிங் ரப்பர் ஃப்ரம் லேட்டெக்ஸ் இட்ஸ் எ கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் டு கண்டென்ஸ் இட் ஆர் டு மேக் இட் அஸ் எ ஜெல்லி இட் இஸ் யூஸ்ட் ரப்பர் பாலை கெட்டிப்படுத்துறதுக்கு எத்தனாயிக் அமிலம் யூஸ் பண்ணுறாங்க இட் இஸ் யூஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் அண்ட் பெர்ஃப்யூம்ஸ் மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு வாசனை பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு எத்தனாயிக் அமிலம் பயன்படுகிறது